ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சின்னதாக ஒயரில் ஒரு கேப் செஞ்சுருக்குறோங்க. இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் வேணுனாங்க. நம்ம ஒரு 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதை வந்து இன்னும் கூடுதலாக பண்ணிக்கலாங்க. அது போக வந்துட்டுங்க, அடியளவு வந்து நான் வீடியோவில் 6 அடி அளவில் 10 ஒயர் சொல்லியிருப்பேங்க ஆரம்பத்தில். அந்த 6 அடிங்கிறது எனக்கு ரொம்ப மீதி ஆயிடுச்சுங்க ஒயர். நீங்கள் ஒரு 4 அடி அல்லது 4.5 அடிக்குள்ளே கட் பண்ணிக்கங்க. 4 அடி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு கேப்புக்கு 4 அடி உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இன்னும் பெரிய அளவில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கங்க. 4.5 அடி அல்லது 4.5 அடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாங்க, இப்போ இந்த கீழே பாருங்கள், இந்த ஃப்ளவர் மாடலில் வருதில்லைங்க. இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் மாடலில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாங்க. இதுவே வந்துட்டுங்க ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை பட்டை ஹேண்டில் போட்டோம்னா இதை வந்து பூஜா பேஸ்கெட்டை வேணாலும் வச்சுக்கலாங்க. எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க, நம்ம விருப்பம் போல். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. அவ்வளோ சிரமமான நாட்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதில் நெல்லிக்காய் நாட்டு, கோதுமை நாட்டு, பாக்ஸ் நாட்டு, அந்த பாக்ஸ் நாட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏன் இப்படி முடிச்சு போட்டிருக்குறேங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. வாங்க இது எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த கேப் வந்துங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு தலையில் வச்சு பார்க்குறக்கு முன்னே வந்துங்க உள்ளே ஒரு சின்னதாக காட்டனில் கர்ச்சீப் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒயர் வந்து குழந்தைங்களுக்கு தலையில் குத்துறக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த கேப் செய்யறதுக்கு நான் ஒரு 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேங்க. 6 அடி அளவில் கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதே அடி அளவில் கட் பண்ணிட வேண்டாங்க. நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் இது எவ்வளோ அடி அளவுன்ட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேங்க. நான் அப்ராக்சிமேட்டாக 6 அடி கட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து பின்னுறேங்க. உங்களோட சேர்ந்து தான் ஃபஸ்ட் டைம் நானும் பின்னி பார்க்குறேங்க. அதனால் வந்துட்டுங்க நீங்கள் அடி அளவு அதில் அந்த அளவு எடுக்க வேண்டாங்க. ஏன்னா பற்றாக்குறையாக இருந்தாலும் சரிங்க, மீதமான இதாக இருந்தாலும் சரிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்க ஒயர். அதுக்காக சொல்கிறேன், மொத்தம் நான் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேங்க. 2 ஒயர் மட்டும் நான் வெள்ளை கலரில் கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒரே கலரில் கட் பண்ணுறதுனால சரிங்க. இந்த வெள்ளை கலர் வந்து மிடிலில் மட்டும் ஒரு நாட் மட்டும் ஒயிட் கலரில் வர்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேங்க. இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஒரே கலரில் வேணாலும் கூட கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாமே வந்துங்க நெல்லிக்காய் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாங்க. நான் அந்த மிடிலில் வெள்ளை கலர் வர்றதுக்காக வந்துங்க ஃபஸ்ட்டு தொடங்குற ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெள்ளை கலர் ஒயரில் நான் தொடங்குறேங்க. தொடங்கிருக்கு பாருங்கள், ஒயர் எப்படி ரெண்டாக சரிசமமாக மடித்து வச்சுக்கலாங்க. மொதல் 2 ஒயர் எடுத்துக்கலாங்க. மொத்தம் 10 ஒயர் வச்சுருக்கோம்லங்க. 10 ஒயரில் மொதல் 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கலாங்க. 2 ஒயர் மட்டும் சரிசமமாக மடிச்சிட்டோம். சரிசமமாக மடிச்சுட்டு இது மாதிரி கிராஸாக இப்படி வச்சுக்குவோங்க. அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம்லங்க, அதையும் இப்படி பாதியாக மடித்து எடுத்துக்கலாங்க. அதாவது 3 அடி அளவில் இப்படி மடித்து எடுத்துக்கலாங்க. சரிசமமாக தெரியுதுங்களா, இது மாதிரி அந்த ரன்னிங் ஒயரையும் மடிச்சிட்டுங்க. இதையும் இப்படி கிராஸாக வச்சுட்டுங்க. இந்த ஒயருமே தெரியுதுங்களா, இது மாதிரி கிராஸாக வச்சுட்டோம். இந்த ரன்னிங் ஒயர் வைக்கும்போது பார்த்துக்கோங்க, இந்த பண்டலில் இருக்கக்கூடிய ஒயர் மேலேங்க, லென்த்தாக பண்டலில் இருக்குமில்லைங்க, அந்த ஒயர் வந்து மேலேயுமே, இந்த ஒயர் அளவுக்கு நம்ம அளவு எடுத்தோம்லங்க அந்த ஒயர், அதாவது 3 அடி அளவில் இருக்கக்கூடிய ஒயர் பின்னாலையும் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாமே இந்த மாதிரி ரைட் சைடில் எடுத்து விட்டுக்குங்க. இந்த ஒயர் எல்லாமே தெரியுதுங்களா, இந்த பள்ளமாக இருக்கலங்க, பின்னால் இருக்கக்கூடிய ஒயர், இதெல்லாமே ரைட் சைடில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கலைங்க. இந்த ஒயர் வந்து மொதல் இப்படி மேலே கொடுத்துருவோங்க. இப்படி சும்மா எதுலேயுமே சொருகாமல் இப்படி சும்மா இப்படி மேலே கொடுத்துருவோங்க. தெரியுதுங்களா, இதுக்கு அடுத்ததாங்க இது ரெண்டுக்கு மத்தியில் இருக்கலைங்க. இந்த ஒயர் எடுத்துங்க, மொதல் லூப்பில் மட்டும் கொடுப்போங்க. இப்படி மொதல் லூப்பில் மட்டும் கொடுத்துட்றேங்க. இதுக்கு அடுத்ததான் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கலைங்க. இந்த ஒயர் எடுத்துங்க, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரன்னிங் ஒயருங்க, அதை எடுத்துங்க. இந்த ரெண்டு லூப்லேயுமுங்க தெரியுதுங்களா, இந்த ரெண்டு லூப்லேயும் கொடுத்துருவோங்க. இது கொடுக்கும்போது பார்த்துக்குங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, அதே மாதிரியே தாங்க. இந்த நம்ம பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக் பார்த்துட்டோம்னாங்க, இந்த சைடு இப்படி ஏதாவது மாற்றி சொருகிடுவோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லுவேங்க பாருங்கள், இப்படி மாற்றி இப்படி பின்னால் சொருகிட்டோம்னா தெரியுதுங்களா, இப்போ நம்ம போடும்போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் இப்படி வந்துடுங்க. கரெக்டாக போடும்போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அது பின்னால் அப்படியே அந்த ஒயர் போயிருங்க. இப்படி போய் நம்ம நாட் போட்டோம்னா நம்மளுக்கு நாட் கரெக்டாக வராதுங்க. அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. செக் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்காகத்தான் சொல்கிறேங்க. பாருங்கள், இது மாதிரி மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் ரெண்டே ரெண்டு விஷயந்தேங்க, அதாவது இந்த ஒயர் எல்லாமே இந்த ரைட் சைடில் வர மாதிரி சொன்னாலுங்க அதை பார்த்துக்குங்க. இந்த ஒயர் வந்து பின்னால் போகாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பார்த்துக்குங்க. நெல்லிக்காய் நாட் கூட போடும்போது அதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க நாட்டு. தெரியுதுங்களா, இப்போ நம்ம டைட் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் நாட் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்த நாள் போடுறீங்க. இப்போ மொதல் இந்த ரெண்டு ஒயர் மடிச்சோம்லங்க, இதுக்கு அடுத்த நாள் போடுறப்ப ரன்னிங் ஒயரை மடிப்புங்க. இப்படி தெரியுதுங்களா, ரன்னிங் ஒயர் இப்படி மடிப்புங்க. அடுத்து மூணாவது ஒயர் நாலாவது ஒயர் மொத்தம் நம்ம பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணிட்டோம்லங்க, இதுக்கு அடுத்த ஒயர் வந்துங்க இதுக்கு மேலே இப்படி கொடுப்போங்க. தெரியுதுங்களா, இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இது ரெண்டையும் சேர்த்து இப்படி இன்ட்டாக வச்சுக்குவோங்க, கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோங்க. அடுத்தது இதுக்கு அடுத்த ஒயருங்க, நாலாவது ஒயர் எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி கொடுப்போங்க. தெரியுதுங்களா, கொடுத்துட்டு இது எல்லாமே பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இந்த சைடு வந்துச்சு பாருங்கள், ஒயரு இந்த சைடு வராத மாதிரி இப்படி இருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க. இந்த சைடு எடுத்து விட்டுங்க இப்படி, ஏன்னா நம்ம இந்த சைடு வச்சு நம்ம தெரியாமல் இப்படி எடுத்து உள்ளே சொருகிட்டோம்னா நம்மளுக்கு நாட் கரெக்டாக வராதுங்க. அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் இப்படி சும்மா மேலே இப்படி கொடுத்துருவோங்க, எதுலேயுமே சொருக மாட்டோம். இதுக்கு அடுத்த ஒயர் எடுத்துங்க, இந்த முதல் லூப்பில் மட்டுங்க பள்ளம் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து பின்னால் இருக்குதில்லைங்க அந்த ஒயர். இதுக்கு அடுத்த ஒயர் இந்த ஒயர் எடுத்துங்க, முதல் லூப்லேயும் ரெண்டாவது லூப்லேயும் சேர்த்துங்க, ரெண்டுத்துலேயும் சேர்த்து கொடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க, இதை டைட் பண்ணிக்கலாம். இதை வந்துங்க செக் பண்ணிக்கோங்க, ஒயரு எல்லா ஒயரும் சரிசமமாக இருக்கான்ட்டு மொதல் நாள் போட்டதுமே செக் பண்ணிடுங்க. முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒயர் லூஸ் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படி இந்த ஒயர் எல்லாமே சரிசமமாக இருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க, சரி சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இந்த அளவுக்கு மட்டும் முன்ன பின் இருந்துன்னா பரவாயில்லைங்க, அப்படியே விட்டுக்கலாங்க. ரொம்ப இப்படி இந்தளவு லென்த்தாக அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் கடைசியாக போடும்போது நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் வரும் இல்லைங்க, அதுக்காக இதை செக் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. முன்ன பின் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது நாள் ஜாயின் பண்ணமில்லைங்க, இதே மாதிரி தாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு ஒயரை நம்ம இதோட சேர்த்துருவோங்க. அவ்வளோதாங்க, இல்லை எனக்கு இந்த ரெண்டாவது நாட்டு நீங்கள் போட்டது மட்டும் அவ்வளோவா புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்குது, இன்னொரு முறை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் மட்டும் இதை பார்த்துருங்க, புரிஞ்சுட்டவங்க அப்படியே மீதி இருக்கக்கூடிய எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க, பத்து ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மொதல் இந்த கிராஸை இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்லங்க, ரன்னிங் ஒயர் மட்டும் இது மாதிரி மடிச்சுக்கிறேங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்லங்க அந்த ஒயர் இது மாதிரி மடிச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம மிடில் வந்து வெள்ளைக்கலர் ஒயர் வெள்ளைக்கலர் நாட்டு வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க, அதுக்காக இந்த வெள்ளைக்கலர் ஒயர் போடுறேங்க. பாருங்கள் ரெண்டு ஒயர் மட்டும் நம்ம வெள்ளைக்கலரில் கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க அதுங்க, இப்போ கிராஸாக வச்சுட்டுங்க. இதுக்கு அடுத்த ஒயர் எடுத்துங்க, இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துட்டுங்க. தெரியுதுங்களா, இந்த ஒயர் எல்லாமே இப்படி ரைட் சைடில் வர மாதிரி எடுத்து விட்டுங்க. ரன்னிங் ஒயர் வந்துங்க எதுலேயுமே கொடுக்காமல் இப்படி சும்மா இப்படி மேலே மட்டும் எடுத்து விட்ருவோங்க. இந்த மொதல் ஒயர் எடுத்துங்க, இந்த மொதல் லூப்பில் மட்டுங்க. அடுத்தது ரெண்டாவது ஒயர் எடுத்துங்க, ரெண்டு லூப்லேயும் கொடுப்போங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கூட போடுற மாதிரி இருந்தாலும் சரிங்க, இதே தான் இங்கே பேஸ், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போடுவீங்க, எவ்வளோ பெரிய கூட வேணாலும் போட்டுக்கலாங்க. நீங்கள் முப்பது ஒயர் கட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரிங்க, அப்படியே வரிசையாக பதினஞ்சு நாட் வருங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் இன்னொரு ரெண்டு நாட் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் அஞ்சு நாட் நம்ம போட்டோம், மொத்தம் பத்து ஒயர் கட் பண்ணியிருந்தோம்லங்க. அது பத்து ஒயருக்கு அஞ்சு நாட் நம்ம போட்டுங்க, ரன்னிங் ஒயர் வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுங்க. நீங்கள் ஒரே கலரில் போகிற மாதிரி இருந்தால் ஒரே கலரில் போட்டுக்கலாங்க. இந்த மிடிலில் வெள்ளை கலர் நாட்டு வர்றதுக்காக இந்த வெள்ளை கலர் ஒயர் ரெண்டு ஒயர் மட்டும் தனியாக வெள்ளை கலரில் கட் பண்ணமுலங்க, அது இந்த வெள்ளை கலர் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்குங்க. இனி அடுத்து வர்றது எல்லாமே பச்சை கலர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாங்க, இதே கலர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஒயர் அளவுக்கு இப்படி அளவு எடுத்துக்கலாங்க. இந்த ஒயர் இருக்கலைங்க, ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயர் தொடங்கணும் இல்லைங்க. இந்த ஒயர் அளவுக்கு அளவு எடுத்துட்டுங்க, இதை மடிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து கிராஸை மீட் ஆகுது, தெரியுதுங்களா. அஞ்சு நாட் போட்டங்க, இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் பாருங்கள் ஒரு கிராஸு, இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் கிராஸ் இப்படி வருது இல்லைங்க. இந்த கிராஸாக இருக்கிறது மட்டும் எடுப்புங்க, இந்த ஒயர் தனியாக போகுதுங்க, இந்த ஒயரும் தனியாக போகுது, அதை எடுக்க மாட்டேங்க. இந்த கிராஸாக வரக்கூடிய ஒயர் ரெண்டையுமே இதே மாதிரி இன்ட்ட மடிப்புங்க. தெரியுதுங்களா, இது மாதிரிங்க இந்த கிராஸாக வந்த ஒயர் ரெண்டை மட்டும் மடிச்சிட்டுங்க. இப்போ ரன்னிங் ஒயர் இதுக்கு மேலே கொடுக்குறேங்க. ரன்னிங் ஒயரில் அதே மாதிரி தாங்க, பண்டலில் இருக்கக்கூடிய ஒயர் மேலேயுமே இந்த ஒயர் அளவுக்கு வச்சோமில்லைங்க, அது வந்து கீழேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு இந்த மொதல் ஒயர் எடுத்துங்க, எதுலேயுமே கொடுக்க மாட்டோம், இப்படி சும்மா கொடுத்துட்றேங்க. இதுக்கு அடுத்த ஒயர் எடுத்துங்க, மொதல் லூப்பில் மட்டுங்க. நம்ம கீழே பேஸ் போட்டோமில்லைங்க, அதே மாதிரியே தான், வேறு ஒன்றும் இல்லைங்க, மொதல் ஒயர்ஸ் போட்ட மாதிரியே தான். அடுத்தது இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துங்க, ரெண்டு லூப்லேயும் சேர்த்து கொடுத்துருவோங்க. இது இனி டைட் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா,
இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து நம்ம போட்டது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் மாதிரி இவ்வளோதான், இந்த அளவு தான் ஹோல்ஸே வருங்க. நெல்லிக்காய் கூட போட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து ரெண்டு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இது ரெண்டாவது, அதாவது மொதல் வரிசை ரெண்டாவது வரிசையில் மொதல் நாட் போட்டுங்க. இதுக்கு அடுத்த நாட் போடும்போது ரன்னிங் ஒயரை மடிப்புங்க. மொதல் நாட் போடையில் இந்த கிராஸாக மீட்டான ரெண்டு ஒயரையும் மடிச்சுங்க. இப்போ ரெண்டாவது நாட் போடையில் இந்த ரன்னிங் ஒயரை மடிப்புங்க. இந்த கிராஸாக மீட்டானதில் மொதல் ஒயர் எடுத்துங்க, இப்படி மடிச்சுக்குவோம். ரெண்டாவது ஒயர் எடுத்துங்க, இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்குவோங்க. தெரியுதுங்களா? இப்போ மொதல் ஒயர் எடுத்து, அதாவது ரன்னிங் ஒயர் எடுத்து அப்படியே சும்மா எதுலேயுமே சொருகாமல் இப்படி கொடுத்துருவோங்க. இந்த மொதல் ஒயர் எடுத்து இந்த மொதல் லூப்பில் மட்டும், அடுத்த ஒயர் எடுத்துங்க, இந்த ரெண்டு லூப்லேயும் சேர்த்து கொடுப்போங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீ தொடர்ந்து நம்ம போட்டே வருவோங்க. இந்த மொதல் தொடங்குறப்போ, இந்த வரிசையில் மொதல் தொடங்குறப்போ மட்டும் இந்த கிராஸாக மீட்டான ரெண்டு ஒயரையும் மடித்து ரன்னிங் ஒயர் மேலே கொடுப்போங்க. இதுக்கு அடுத்த நாட்டு வர்றப்போல ரன்னிங் ஒயர் மடிப்புங்க. ரன்னிங் ஒயர் மடித்து இது ரெண்டையும் சேர்த்து போடுவோங்க. ரன்னிங் ஒயர் மடித்து இது ரெண்டையும் சேர்த்து போடுவோங்க. அவ்வளோதாங்க. மொத்தம் இங்கே அஞ்சு நாட்டு இருக்கலைங்க. இதுக்கு மேலே ரெண்டுக்கும் இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல நாலு நாட்டு வருங்க. தெரியுதுலங்க, புரிஞ்சிருச்சொல்லுங்க. அதாவது மொதல் நாட்டு ரெண்டு இன்டர்மீட்டானதை சேர்த்து வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுங்க. இதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயரை மடித்து போட்டுங்க. புரிஞ்சுச்சலுங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. இதே மாதிரிங்க இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டுங்க, நாலு நாட்டு வருங்க. இதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இங்கே மூணு நாட்டு வருங்க. தெரியுதுங்களா? இங்கே கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி மூணு கிராஸ் இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல மூணு நாட்டு வருங்க. புரிஞ்சுருச்சலுங்க. அஞ்சு நாலு மூணுங்க. இது மாதிரி போடுவேங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு அப்படியே திருப்பிங்க. இந்த சைடு அதே மாதிரிங்க பாருங்க. கிராஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு கிராஸ் இருக்குதுல்லங்க. இந்த நாலு கிராஸில் நாலு நாட் போடுவோங்க. அதுக்கு மேலே மூணு கிராஸ் வருங்க, மூணு நாட் போடுவோங்க. அவ்வளோதாங்க. புரிஞ்சுச்சலுங்க. அது மாதிரி போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வருங்க. அஞ்சு நாலு மூணு பாருங்கள். நான் இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. புரிஞ்சுச்சலுங்க. இப்போ பாருங்கள், மொதல் வருஷம் இது போட்டிருந்தோம்லங்க. இதுக்கு மேலே நாலு நாட்டு, அதுக்கு மேலே மூணு நாட்டு. தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சைடு திருப்பி வச்சுங்க. இந்தால் நாலு நாட்டு, இந்தால் மூணு நாட் போட்டிருக்குங்க. புரிஞ்சுச்சலுங்க. எப்படி போட்டிருக்கன்ட்டு புரிஞ்சுச்சலுங்க. இதே தாங்க, அவ்வளோதாங்க. நெல்லிக்காய் நாட் கூட போடுற மாதிரி இருந்தாலும் இதுதாங்க பேஸ். இதே மாதிரியே தான் போட்டு வருங்க. எவ்வளோ பெரிய கூட போடுறதுனாலுமே நம்ம சிவலிங்கத்துக்கெல்லாம் ஏற்கனவே இது மாதிரி போட்டிருந்தோம்லங்க. இனி அடுத்தது பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயர் வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு சும்மா ஏதாவது ஒரு ஒரு நாட்டில் உள்ள சொருகி விட்டுடலாங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுங்க. சும்மா அப்படி ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டில் உள்ளே சொருகி விட்டுடலாங்க. சொருகி விட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோதுமை நாட் போடுவோங்க. ஒரு வரிசைக்கு மட்டும் கோதுமை நாட்டாக எனக்கு கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் எனக்கு போட தெரியாதே அப்படின்னு ஒரு சில சகோதரி யோசிப்பீங்கல்லங்க. ஒன்றுமே இல்லைங்க. கோதுமை நாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான நாட்டுங்க. பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் இப்போ இங்கே உள்ள சும்மா சொருகி வெளியே எடுத்துருக்கோம்லங்க. இந்த ரன்னிங் ஒயர் வந்துங்க இது மாதிரி பாக்ஸ் நாட் போடுறதுக்கெல்லாம் மடிப்போம்லங்க. பாக்ஸ் நாட் நெல்லிக்காய் நாட்கள்லாம் அதே மாதிரியேதேங்க. மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இருக்கலைங்க, பின்னால் இருக்கக்கூடிய ஒயர் இந்த லூப் வழியை அப்படி வெளியே எடுத்து விட்டுருவோங்க. தெரியுதுங்களா? அப்படியே இந்த ரன்னிங் ஒயர் டைட் பண்ணுறேங்க. ரன்னிங் ஒயர் டைட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு முறைங்க அதே வேலை செய்வோம். பாருங்கள், அதே ஒயரை இப்படி திரும்பவும் இந்த வழியை வெளியே எடுத்து விட்டுருவோங்க. தெரிஞ்சிச்சிங்களா? இவ்வளோதாங்க கோதுமை நாட்டுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், திரும்பவும் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் எடுத்துங்க. இந்த அதாவது ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டுங்க. இந்த ஒயரை இந்த ஹோல் வழியை அப்படி வெளியே எடுத்து விட்டுருவோங்க. திரும்பவும் பாருங்கள், டைட் பண்ணிட்டோம். திரும்ப இன்னொரு முறை அதே வேலைங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க கோதுமை நாட்டுங்கிறது. இதே மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுருவோங்க. புரிஞ்சுச்சலுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நீ போட்டு கட்டிகிட்டு இருந்தால் வீடியோ இப்போவே லென்த் ஆகிட்டு போயிட்டு இருக்குல்லங்க. அதுக்காகத்தேங்க இது ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுங்க. இந்த இடத்துல முடித்து இதை கட் பண்ணி அப்படியே உள்ளேயே சொருகி விட்டுருவோங்க. நம்ம இங்கே ஏற்கனவே சொருகணும்லங்க. இதே மாதிரி இதுக்குள்ளேயே சொருகி விட்டுருவோங்க. புரிஞ்சுச்சலுங்க. இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு வருஷம் மட்டும் போட்டுடலாங்க இந்த கோதுமை நாட்டு. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கோதுமை நாட் தொடங்கினோம்லங்க. அப்படியே தொடங்கி ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டோன்ட்டோம் பாருங்கள். போட்டு இங்கே வரைக்கும் முடித்து கட் பண்ணி அப்படியே உள்ளே போகிற போக்கில் அப்படியே சொருகிட்டேங்க. அவ்வளோதாங்க. திரும்பவும் வந்துட்டுங்க. இனி நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துட்டுங்க, பாக்ஸ் நாட் போடுவோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அளவுக்கு உள்ளே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுங்க. பாக்ஸ் நாட் போடலாங்க. நான் இங்கே வெள்ளை கலர் ஒயர்லேருந்து தொடங்கிக்கிறேங்க. அப்போ தான் இது ஃபுல்லாக ஒரு ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. அது ஏணிப்படி முடித்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெள்ளை கலர் நாட்டில் போடுறேங்க. அப்போ கொஞ்சம் தெளிவாக புரியுமில்லைங்க. அதுக்காகங்க நீங்கள் எங்கே வேணாலும் தொடங்கிக்கலாங்க.
இங்கே தொடங்குன்ட்டு இல்லைங்க. பாருங்கள் இது மாதிரி ஒயர் மடிச்சிட்டுங்க, ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வச்சுட்டேன். இது மாதிரி கொடுத்து இந்த இடத்துல பாக்ஸ் நட்டுங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே பாக்ஸ் நட் தெரியுங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரியே தொடர்ந்து ஃபுல்லாக ஒரு வரிசைங்க. ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிறேங்க, இந்த ஒயர் இப்படி மேலே கொடுத்துட்றோம், திரும்ப ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம், இந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுத்துடுறேங்க, அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டு வந்துட்டுங்க. இந்த ஒயர் போதில்லைங்க, இதோடு இங்கே போட்டு முடிச்சுட்டு இதை ரெண்டே சேர்த்து ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. ஏணிப்படி முடிச்சு அப்படின்ட்டு சொல்கிறேங்க, இந்த ஒரு வருஷம் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் இங்கே நம்ம தொடங்கணுமில்லைங்க, ஒரு சின்னதாக ஒயர் வச்சு இங்கே தொடங்கணுங்க. தொடங்கி பாக்ஸ் நாட் போட்டு அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டுங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு பாருங்கள், ஏணிப்படி முடிச்சுன்னா ஒன்றும் ரொம்ப சிரமம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே வந்து தனி வீடியோவை ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்குறேங்க. இப்போ பாருங்கள் இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்குங்க, இந்த வரிசையில் தொடங்கணுமில்லைங்க. இந்த தொடங்கினா மொதல் ஒயர் எடுத்துங்க, மொதல் நாட்டுங்க. இதேங்க மொதல் நாட்டு. இதை முடித்து இப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கேங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு நாட்டை மட்டும் லூஸ் பண்ணுறேங்க. முதல் நாட்டை ஃபுல்லாக பிரிச்சிட வேண்டாங்க, லூஸ் பண்ணுறேங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி மேலையும் கீழே இப்படி லூப் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், ரன்னிங் ஒயரை இது மாதிரி மடிக்கிறமில்லைங்க. இவ்வளோ நேரமாக இப்படி மடிச்சுட்டேங்க நம்ம நாட் போட்டோம். இப்போ வந்துங்க இது மாதிரி மடிக்காமல் இப்படி மேலே மேல் சைடு இப்படி மடிப்புங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி மேலே மடிச்சுக்கிறேங்க. இப்போ இங்கே ஒரு லூப் மாதிரி இருக்கலைங்க, இதை எடுத்துங்க. இந்த லூஸ் பண்ணமில்லைங்க, இந்த லூப்புக்குள்ளேங்க, மேலே இருக்கக்கூடிய லூப்புக்குள்ளே. புரிஞ்சிருச்சுங்களா? தெரியுதுங்களா? இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு இதை லூஸ் பண்ணமில்லைங்க, லூஸ் பண்ணலையே ஒரு ஒயர் மேலே ட்ராவல் ஆகுது இல்லைங்க. இந்த ஒயர் எடுத்துங்க. இப்போ இந்த க்ரீன் கலரில் நம்ம ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணமில்லைங்க, அதுக்குள்ளே கொடுத்து எடுத்துருவோங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம இதை டைட் பண்ணிடுவோங்க. இந்த ஒயர் வந்துங்க பின்னாடி போயிருங்க, இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்லங்க இது அப்படியே பின்னால் போயிருங்க. டைட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ பார்த்துட்டோம்னா எந்த இடத்துல நம்ம தொடங்கினா எந்த இடத்துல முடித்தோம்னே மேக்ஸிமம் தெரியாதுங்க. தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் கூட போடுறக்கு ஏணிப்படி முடித்து போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, இது அப்படியே பின்னால் கொண்டு வந்துங்க. பாருங்கள் இந்த ஒயர் இருக்குல்லங்க, இந்த ஏணிப்படி பிடிச்சி போட்ட ஒயர், ரன்னிங் ஒயர், அதை அப்படியே பின்னால் கொண்டு வருங்க. இது ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டுங்க. இதுக்கு அடுத்த நாட்டில் இப்படி இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இப்படி நாட் போடுறதுக்கு தொடங்குவோங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து போட்டு வந்து இதோட முடித்து திரும்ப இங்கே ரெண்டே சேர்த்து ஏணிப்படி முடிச்சுங்க. அதே மாதிரியேதாங்க அப்படியே தொடர்ந்து நீங்கள் கூட போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கூடையினாலும் சரிங்க, இது மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு போட்டிங்கன்னா அந்த ஃபைனலாக முடிக்கிறப்ப அந்த ஃபினிஷிங் பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் இந்த ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. ஆனால் இப்போ இந்த கேப் போடுறதுக்கு வந்துங்க நம்ம இப்படியே தொடர்ந்து போட்டோம்னா வந்துங்க இந்த அளவு வந்து சின்னதாக வருங்க. நான் இது ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக, அதுவும் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை போட்டு காட்டணுங்க. இப்போ பாருங்கள் அதை பிரிச்சுட்டாது, ஏன் இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டோம்லங்க, இதோடவே கட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் இன்னொரு வருஷம் நம்ம கோதுமை நாட் போடுவோங்க. ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துறதுக்காக இது கோதுமை நாட்டை திரும்பவும் போடுறேங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அது இப்போவே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஒயர் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண வேண்டியிருங்க. மொத்தமாக ஒரு 10 ஒயர் 12 ஒயர் ஜாயின் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா. இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா. பாருங்கள் 6 ஒயர் எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல 6 ஒயரும் ஜாயின் பண்ணாமல் இப்போ பாருங்கள் நம்ம தனித்தனியாக இருக்கலைங்க. இப்போ இந்த நாளுக்கு மத்தியில் இங்கே 1 ஒயர், இந்த நாளுக்கு மத்தியில் 1 ஒயர், அப்படி தனித்தனியாக அங்கங்கே ஒரு 6 ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா பண்ணி அதுக்கு மேலே ஒரு இது கோதுமை நாட் போட்டுக்கலாங்க. போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டு வர்றப்போ ஒரு கப் ஷேப்பில் ஒரு கூடு மாதிரி பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இது ஒரு 6 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேங்க, எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இப்போ ஒரு 6 ஒயர் கட் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த ஒயர் இருக்கலைங்க, இந்த ஒயருக்கு போகிற லென்த்துக்கேங்க இதே அளவுக்கு அளவு வச்சுங்க. ஒரு 6 ஒயர்னு அப்படியே கட் பண்ணிட்டுங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு உள்ளே கொஞ்சம் சொருகிருக்கு, இந்த அளவுக்கு ஒயர் விட்டுங்க, இதே அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணிட்டுங்க. ஒயரு ஒரு 6 ஒயர் கட் பண்ணியிருக்குங்க. அதுக்கு முன்னே நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டோம்லங்க, ஒரே ஒரு வருஷம் மட்டும் போட்டோம்லங்க, இந்த ஒயர் அப்படியே உள்ளே போகிற போக்கில் இப்படி சொருகி விட்டுருங்க. இங்கேருந்து அந்த ஒரு 4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம்லங்க, அந்த ஒயரும் முடித்த ஒயரையும் அப்படியே உள்ளே சொருகி விட்டுங்க. சொருகி விட்டு இதை வந்துங்க ஒரு 4 ஒயர், இந்த 4 நாட் இருக்குது பாருங்கள், இந்த 4 நாட்டுக்கு மத்தியில் ஒரு ஒரு ஒயர் நான் சொருகிறேங்க. கரெக்டாக இதே இடத்துலையே தான் சொருகுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல கூட சொருகிக்கலாம், ஆனால் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி சொருகிக்குங்க, அப்போ தான் பார்க்குறக்கு ஒரு நீட்டாக இருக்குங்க. அதுக்காக இது வந்து இப்படி இந்த ஷேப்பில் சொருகுவோங்க. நம்ம இப்படி எப்போவுமே வந்து சொருகிறனா இப்படி சொருகவும் இல்லைங்க, இப்படி சொருகாமல் இப்படி தலைகீழ இப்படி சொருகுவோங்க. அங்கே ஏற்கனவே ஒயர் சொருகி இருக்கிறேங்க, அதனால் நமக்கு சொருகிறதுக்கு சிரமமாக இருக்குது. சும்மா இப்படி சொருகி விட்டுக்கலாங்க, பிரியாத மாதிரி இப்படி சொருகிட்டாலே போதுங்க. தெரியுதுங்களா, உள்ள இந்த கோதுமை நாட்டில் சொருகிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. நீங்கள் முன்னால் வேணால் ஒயர் ஷார்ப்பாக அப்படியே கட் பண்ணி விடுறதுனால கூட கட் பண்ணி விட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. இது மாதிரி வந்துங்க சொருகிக்கலாங்க, ஒரு ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா அப்படி போட்டுக்கலாங்க. தெரியுதுங்களா, இங்கே ஒரு ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒயருங்க, இங்கே ஒரு ஒயர், இங்கே ஒரு ஒயர், அது மாதிரி சொருகிக்கலாங்க. சொருகிட்டுங்க இதெல்லாமே வந்துங்க திரும்பவும் கோதுமை நாட் போட்டுங்க, ஒரு வருஷம் அப்படியே கொண்டு வந்துடலாங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் நம்ம முதல் போட்டோமில்லைங்க, அதே மாதிரியே கோதுமை நாட்டுங்க. சும்மா உள்ள அப்படியே ஒரு இடத்துல உள்ள சொருகி விட்டுங்க, ஒரு இடத்துல இது மாதிரி சொருகி விட்டு கோதுமை நாட் போட்டுடலாங்க ஒரு வருஷம் மட்டும். அதாவது நீங்கள் இந்த 6 ஒயர் சொருகிறமில்லைங்க, இது வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கேப் என்ன சைஸில் அந்த டயா வேணுமோ, அதாவது தலை சைஸுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒயர் வந்து கூடுதலாக குறைவாக வச்சுக்கலாங்க. நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அது வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தேங்க சைஸ் வருங்க. அதை பொறுத்து நீங்கள் 6 ஒயர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னும் பெரிய சைஸில் வேணும், இன்னும் 2 ஒயர், ஏன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஒரு ஒயர் பார்த்துட்டோம்னா ஒரு ஒயர் பட்டையாக இருக்குங்க, ஒரு ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும் பிள்ளைங்க, அந்த மெலிசாக இருக்கிற ஒயரில் போடுறப்ப கொஞ்சம் சின்னதாக தெரியுங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரியவே தொடர்ந்து அந்த கோதுமை நாட் போட்டு வரலங்க. இப்போ பாருங்கள் அந்த ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா நம்ம சொருகணுமில்லைங்க, அந்த ஒயர் உள்ளே வரும் பாருங்கள். இப்போ வர்றப்போ கரெக்டாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க, நம்ம எங்கே சொருகணுங்கிறது கரெக்டாக தெரியாதுங்க, கரெக்டாக வந்துருங்க இவனா. அதுக்காக தாங்க கோதுமை நாட் போடுறது. தெரியுதுங்களா, அவ்வளோதாங்க. இதே மாதிரியேங்க இங்கே ஒரு ஒயருங்க, அதே மாதிரி இந்த 4 நாட்டுக்கு மத்தியில் ஒரு ஒரு ஒயருங்க சொருகி இந்த கோதுமை நாட்டு ஒரு வருஷம் மட்டும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டுங்க. திரும்ப ஃபுல்லாக எல்லாமே நீ பாக்ஸ் நாட்டே போட்டுடலாங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் திரும்ப ஒரு கோதுமை நாட் போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து உள்ளே திரும்ப அப்படியே தொடங்கு இடத்துலையே முடித்து சொருகி உள்ளே சொருகி விட்டாச்சுங்க. திரும்பவும் நீ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கோதுமை நாட்டே தான் போடணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் இப்படியே அந்த பாக்ஸ் நாட்டே வேணும் கூட தொடர்ந்து போகிறதுனா போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸ் நாட் போட்டீங்கள்ல இதுக்கப்புறமே திரும்ப அந்த 6 ஒயர் சொருகி அப்படியே நீங்கள் திரும்பவும் இந்த பூசணிக்காய் கொடைக்கெல்லாம் போடுவோம்லங்க, இந்த டியூப் சொருகாத பூசணிக்காய் கொடைக்கு, அது மாதிரி கூட நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அதாவது உங்களுக்கு இந்த டயா எந்த அளவில் வேணுமோ, பெரிய சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒயர் மொதல் சொன்னாலுங்க அதே மாதிரியே தாங்க. எவ்வளோ ஒயர் வேணுமோ அந்தளவுக்கு ஒயர் சொருகிக்கலாங்க. இப்போ நம்ம 6 ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க, இந்த ஒயர் அளவுக்கு இந்த போதிலங்க, இந்த ஒயர் அளவுக்கே கட் பண்ணி ஒரு 6 ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பெரிய சைஸில் வேணுனாலும் அதிகமாக ஒன்று ஒயர் சொருகிக்கலாங்க. பாருங்கள் இப்போ திரும்பவும் நான் பாக்ஸ் நட் தான் போடுறேங்க. இப்போ இங்கே போட்டோம்லங்க இந்த வருஷம் இதே மாதிரியே தாங்க, ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு ஒயர் விட்டுட்டுங்க அப்படியே நாட் போடுறதுக்கு தொடங்குறேங்க. இனி அவ்வளோதாங்க, நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் இதே மாதிரியே போட்டுக்கலாங்க. பாக்ஸ் நாட்டை தாங்க போட்டு அந்த ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம அதே மாதிரியே போட்டு வரலாங்க, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா, இப்படியே தொடர்ந்து நம்ம நீ போட்டு வரலாங்க. புரிஞ்சு சொல்லுங்க, போட்டு வரப்போ நம்மளுக்கு இது ஒரு பவுல் ஷேப் மாதிரி கிடைக்குங்க, ஒரு கப் மாதிரி கிடைக்குங்க. அந்த பவுல் ஷேப்பில் கிடைச்சதுனாலே அந்த தலைக்கு குள்ளாய்க்கு தேவையான அளவுக்கு தலை கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாங்க. நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க, ஒரு இதுலேருந்து ஒரு 5 வருஷம் அல்லது 6 வருஷம் நான் போட்டு காட்டுறேங்க.
புரிஞ்சு சொல்லுங்க. இந்த போட்டு திரும்பவும் இந்த ரெண்டே சேர்த்து இங்கே ஒரு ஏணிப்படி முடிச்சு திரும்பவும் ஒரு வருஷம் அந்த மாதிரிங்க. இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல தொடங்கினோம்லங்க, தொடங்கி மொத்தமாக ஒரு ஆறு வருஷம் அப்படியே வரிசையை போட்டு வந்துடுங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டு ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதே மாதிரியே அப்படியே வரிசையாக ஒரு ஆறு வருஷம் போட்டு முடிச்சுட்டுங்க. தெரியுதுங்களா, உள்ளே ஏணிப்படி முடிச்சு போட்டது தெரியுது பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள். வந்து இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை கட் பண்ணிட்டுங்க பாருங்கள். இப்போ ஒரு பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இது பவுல் செய்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும் இது இதையவே ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யலாங்க. ஆனால் ஒயர் அளவு மட்டும் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இன்னுமே பேஸ் பெருசாக போட்டிங்கன்னா பெரிய பவுலாக வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. சரிங்க, அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே மொத்தமாக எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டுங்க நம்ம இந்த ஒயரில் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு துண்டு ஒயர் நம்ம கட் பண்ண வேண்டி இருக்குங்க. ஒரு ரெண்டு ரெண்டு அடியில் நம்ம கட் பண்ணி இதை ஒவ்வொரு ஒயர்லேயும் ஜாயின் பண்ண வேண்டி இருக்குங்க. அந்த கேப்போட சேஃப் இந்த சைடு இப்படி அந்த வருமில்லைங்க, அதுக்காகங்க எக்ஸ்ட்ரா வர்றக்காக பாருங்கள். ரெண்டு அடி அளவில் நான் ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க. ரெண்டு அடி அளவு ஒயரில் இப்போ பாருங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஒயர்லேயும் ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க. ஒரு நாட்டுங்க இங்கே பாருங்கள், இது மாதிரி இப்படி போட்டு இந்த ரெண்டு அடி எடுத்துருக்கோம்லங்க ஒயரு, அந்த ரெண்டு அடி ஒயர் எடுத்து இதோடு இப்படி சேர்த்து நாட் போடுவோங்க. இது ரொம்ப சின்ன குள்ளையே தான் வருங்க, ரொம்ப பெரிய சைஸ்லலாம் வராதுங்க, ரொம்ப சின்னதாக வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே ஆறு ஒயர் ஜாயின் பண்ணணும் தெரியுங்களா. இந்த இடத்துல ஆறு ஒயர் ஜாயின் பண்ணமில்லைங்க. ஒரு ஒரு ஒயர் இங்கே அந்த கோதுமை நாட் போடுறதுக்கு முன்னே ஜாயின் பண்ணமில்லைங்க. அதில் இன்னொரு ஆறு ஒயர் வேணாங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்குங்க. பாருங்கள் இந்த கப் சைஸ் பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸில் தான் இந்த கப் சைஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த மேலே குள்ளாய் வர சைஸு பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் மெஷர்மெண்ட் இதே மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு சரியாக இருக்குது. எனக்கு ஏன்னா இதுலேயே ஒயர் எனக்கு மீதமாகிற மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். இப்போ இது ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டனாலங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக இதில் ஒரு 36 ஒயர் இருக்குங்க. 36 ஒயர் மொத்தமாக வருங்க. அதில் நான் 36 ஒயர் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேங்க. ரெண்டு ரெண்டு அடியில் ரெண்டு அடி அளவில் 36 ஒயர் நான் கட் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணுறேங்க. பாருங்கள் இது ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த நாலு நாட்டு வருது பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் நாட்டுங்க இது மாதிரி. இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாங்களா. இல்லை புரிஞ்சுக்க சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறதுங்க. இருக்கிற எல்லா ஒயரும் இது மாதிரி ஜாயின் பண்ணிடுறேங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டு ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணமுலங்க இந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து போடுவோங்க பாருங்கள். தெரியுதுங்களா, இப்போ இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ரெண்டே சேர்த்து போடையில் இங்கே நாலு நாட்டு இருக்குது பாருங்கள். இது ரெண்டே சேர்த்து போடும்போது இந்த இடத்துல ஒரு அஞ்சு கோணம் வருங்க. தெரியுதுங்களா, அது போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி திரும்புங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த அஞ்சு கோணம் வர்றப்போ இந்த சேப் வந்து இந்த சைடு இப்படி திரும்பி வருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இப்படி திரும்புங்க. அதுக்காகத்தேங்க இருக்கிற எல்லா ஒயரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி இது மாதிரி ரெண்டே சேர்த்து சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாங்க. இது மாதிரி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு அடியில் 36 ஒயர் கட் பண்ணமுல்லங்க. இது எல்லாமே ஜாயின் பண்ணிட்டுங்க. அந்த 36 ஒயரில் ஒரு 6 ஒயர் மட்டும் நான் வெள்ளை கலர் இல்லைங்க. இந்த வெள்ளை கலர் ஒயர் வந்துச்சலங்க, அதுக்கு மட்டும் வெள்ளை கலர் ஒயரே வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. 6 ஒயர் மட்டும் வெள்ளை கலரில் அங்கங்கே ஜாயின் பண்ணிட்டுங்க. தெரியுதுங்களா, மீதி எல்லாமே வந்து பச்சை கலரில், 30 ஒயர் பச்சை கலர்லேயே கட் பண்ணிட்டுங்க. 6 ஒயர் மட்டும் வெள்ளை கலரில் கட் பண்ணிட்டுங்க ரெண்டு ரெண்டு அடியில். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் வச்சுங்க நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுடலாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்லங்க, இதில் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இங்கே போகுது பாருங்கள். இதுக்கு அடுத்ததாங்க இந்த வெள்ளை கலருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூணு அப்படியே கிராஸாக மீட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா நம்ம ஜாயின் பண்ணதில், அதாவது இந்த வெள்ளையிலேருந்து இந்த வெள்ளை வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒயர் நம்ம போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது மூணையும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் நாட்டுங்க. தெரியுதுங்களா, இது மூணையும் சேர்த்து நம்ம இப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. இதுக்கு அடுத்தது திரும்ப இங்கே ஒரு இன்னொரு நெல்லிக்காய் நாட்டுங்க பாருங்கள். அடுத்து எடுத்தோம்னாலும் இந்த மூணும் சேர்ந்த மாதிரி வருங்க. அடுத்து இந்த மூணும் சேர்ந்த மாதிரி வருங்க. இது மாதிரி ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வருங்க. இப்படியே வரிசையாக ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நாட்டுங்க. இந்த ஒயர் வச்சு அப்படியே போட்டுடலாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் நீ எடுக்க தேவையில்லைங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இது போட்டு ஆனால் இந்த கடைசியில் இங்கே ஒரு ஒயர் மீதி இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இந்த கடைசியில் இந்த ஒரு ஒயர் க்ரீன் கலர் ஒயர் தனித்தனியாக மீதி இருக்குங்க. அந்த வெள்ளை கலர் நாட்டு தனியாக ஒரு வெள்ளை கலர் நாட்டு இருக்கலைங்க. அது பக்கத்தில் ரெண்டு ரெண்டு இந்த சைடு ஒரு ஒயர் இந்த சைடு ஒரு ஒயர் மீதி இருக்குங்க க்ரீனு. அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. அது அடுத்த நாட் போடையில் அதை யூஸ் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கள் திரும்ப இப்போ இங்கே அஞ்சு நாட் வரிசையை போட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா? அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. இப்போ இந்த ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய் நாட்டுக்கும் மத்தியிலேங்க ஒரே ஒரு பாக்ஸ் நாட்டுங்க, சாதாரண நாட்டுங்க. ரெண்டு ஒயர் மீட் ஆகுதுலங்க அந்த இடத்துலைங்க. தெரியுதுங்களா? அடுத்து இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டுங்க. புரிஞ்சிச்சலங்க? நான் எதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேங்களா? இது வந்து உங்களோட சொந்த விருப்பத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க, உங்களுடைய சொந்த யோசனையில் போட்டுக்கலாங்க. இப்படி எதை நான் பண்ணுற மாதிரி எதை நீங்கள் பண்ணணுன்ட்டு எல்லாம் இல்லைங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சோனாலும் கூட போட்டுக்கலாங்க. கோதுமை நாட் போட்டிங்கன்னா இன்னும் அகலமாக வருங்க. அதுக்கு அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு சாதாரண பாக்ஸ் நாட்லேயே ஒரு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் போட்டு நீங்கள் உள்ள மடக்கி விட்டு சொருகிட்டிங்கனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, உங்கள் விருப்பங்க. இப்போ பாருங்கள் இங்கே மூணு நாலு பாக்ஸ் நாட் போட்டோம் பாருங்கள். மொதல் அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டேங்க, இதுக்கு அடுத்து நாலு பாக்ஸ் நாட் போட்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து பாருங்கள் மூணு ஒயர் இப்போ இங்கே நெல்லிக்காய் நாட் போடுற மாதிரியே இங்கே ஒன்று ரெண்டு மூணு இடத்துல மீட் ஆகுது, தெரியுதுங்களா? இதை வச்சு மூணு நெல்லிக்காய் நாட் போட்டுருவோங்க. அடுத்தது அவ்வளோதாங்க, அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டு நாலு பாக்ஸ் நாட் போட்டேங்க. அடுத்தது மூணு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. அடுத்தது ரெண்டு பாக்ஸ் நாட்டு ஒரு நெல்லிக்காய் நாட்டுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுறேங்க. இப்போ இது மூணு சேர்த்து ஒரு நெல்லிக்காய் நாட்டுங்க. பாருங்கள் இது மாதிரி போட்டோம் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அது இந்த இது ஒயர் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தான் இருக்குங்க. என்னப்போ இது இப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு இது போடும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் இந்த ஒயர் எல்லாத்தையுமே மீதம் இருக்கிற ஒயர் எல்லாமே பின்னால் சொருகணும்னா இன்னும் நல்லா ஸ்டிப்பாக நிற்கிறக்க ஆரம்பிச்சுருங்க. நம்ம இதே மாதிரி இன்னும் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் இந்த இடத்துல மிடிலில் வந்து ஜாயின் பண்ணுவோங்க, இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஜாயின் பண்ணுற மாதிரி வருங்க. அது இன்னொன்று இது ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டு இருக்கிறது எல்லாமே போட்டு முடிச்சிடலாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு இந்த ஒயிட்லேருந்து இந்த ஒயிட் வரைக்கும் மட்டும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள் இந்த சைடு ஒன்று போட்டவன்லங்க, அதே மாதிரி இந்த சைடு போட்டு முடிச்சுட்டுங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இங்கே மிடில் எடுத்துக்குவோங்க, இந்த ரெண்டுக்கு மத்தியிலேங்க. ரெண்டுக்கு மத்தியில் இந்த வெள்ளை கலர் நாட்டு ஒன்று இருக்குல்லங்க, இந்த இடத்துலைங்க ஒரு நெல்லிக்காய் நட் போடுவோங்க. தெரியுதுங்களா? இந்த மூணு ஒயர் மீட் ஆகுது பாருங்கள். நம்ம இதில் வந்து ஒரு ஒயர் இந்த க்ரீன் கலர் மீதமாக சொல்லுங்க, அதே மாதிரி இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர் க்ரீன் கலர் மீதமாக சொல்லுங்க, அந்த ரெண்டு சேர்த்துங்க. மிடில் ஒரு வெள்ளை கலர் நாட்டு இருக்கலைங்க, அதை சேர்த்துங்க. இப்போ இங்கே ஒரு நெல்லிக்காய் நட் போட்டோம் பாருங்கள். அடுத்தது இந்த ரெண்டு சைடு ஒரு ஒரு பாக்ஸ் நாட்டுங்க. இந்த ரெண்டு பாக்ஸ் நாட் போட்டதுமே பாருங்கள் மூணு ஒயர் மீட் ஆகுது பாருங்கள். திரும்ப இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட்டுங்க. ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. அடுத்தது பாருங்கள் இந்த ஒயர் இந்த சைடு இங்கே ஒரு ஒயர் வருது பாருங்கள். இந்த ஒயர் வச்சு அப்படியே இங்கே ஒரு மூணு நாட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஒயர் வச்சுங்க இங்கே ஒரு மூணு நாட்டுங்க. இந்த சைடு அதே மாதிரி இந்த ஒயர் வச்சுங்க இந்த மூணு நாட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுருங்க.
இதே மாதிரி இருக்கிற சைடு ஆறு சைடும் இதே மாதிரிங்க. ரெண்டு ரெண்டாக போட்டு முடிச்சுட்டுங்க. மீதம் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரிங்க. மிடிலில் ரெண்டையும் சேர்த்து இப்படி போட்டு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையும் நீ ஒயர் எல்லாமே பின்னால் போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டுடலாங்க. சொருகி முடிச்சிட்டோம்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த ஷேப்பில் நம்ம இப்போ கிடைக்குங்க. இருக்கிறது எல்லாமே சொருகிட்டோம்னா, ஒயர் சொருகி முடித்தோம்னா அதனால் ஸ்டிப் ஆகிக்குங்க. இப்படி வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க. இந்த ஒயர் எல்லாமே அப்படியே பின்னால் போகிற போக்கில் அப்படியே சொருகிடலாங்க. சொருகி முடிச்சிட்டோம்னா ஸ்டிப்பாக இருக்குங்க. மீதம் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி போட்டுடலாம்ங்க. பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரிங்க. நான் இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி இதை எப்படி போட்டேன்னு மட்டும் சொல்லிடுறேங்க. முதல் இங்கெல்லாம் வந்துட்டுங்க, இந்த இதோடு முடிச்சிருந்தோம்லங்க, ரெண்டு அடியில் ஒயர் கட் பண்ணிங்க. நம்ம இருக்கிற எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக 36 ஒயர் வருங்க. அதில் 36 ஒயர் கட் பண்ணால் அதில் 6 ஒயர் மட்டும் இந்த மாதிரி வெள்ளை கலர் ஒயரில் கட் பண்ணிட்டேங்க. வெள்ளையில் வெள்ளை ஜாயின் பண்ணுறக்கு, மீதி எல்லாமே க்ரீனில் க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுங்க. ரெண்டு அடியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வரிசையாக ஒரு 5 நாட்டு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. 5 நாட்டு நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. அதுக்கப்புறமா 4 நாட்டு இந்த பாக்ஸ் நாட்டில் போட்டுங்க. அதுக்கு மேலே ஒரு 3 நாட்டு நெல்லிக்காய் நாட்டில் போட்டுங்க. திரும்ப 2 பாக்ஸ் நாட்டுங்க. அதுக்கு மேலே 1 நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி போட்டுங்க. ரெண்டு சைடு அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டுங்க. ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறக்கு இந்த வெள்ளை கலர் நாட் தனியாக இருக்கலைங்க. இதுக்கு மேலே இது ரெண்டு மீட் ஆகிற இடத்த வச்சுங்க. 1 நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. அதுக்கப்புறமா 2 பாக்ஸ் நாட் போட்டுங்க. திரும்ப 1 நெல்லிக்காய் நாட் போட்டுங்க. இங்கே இருக்கிற ஒயர் வச்சு இங்கே 3 நாட்டு, இங்கே 3 நாட் போட்டுங்க. இது ரெண்டு மீட் ஆகிற இடத்துல 1 நெல்லிக்காய் நாட்டுங்க. புரிஞ்சிருச்சுலங்க. இதே மாதிரி போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சுற்றிலையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சொருகிட்டு காட்டுறேங்க. பாருங்கள் ஒரு இடத்த மட்டும் சும்மா சொருகி இருக்கிறேங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்கள் நல்லா சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இந்த வளவளன்னு இல்லாமல் நல்லா ஸ்டிப்பாக நிற்குது பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள், இது சொருகாதது எப்படி நிற்குதுன்னு பாருங்கள், இது சொருகினது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா. நல்லா சொருகிட்டோம்னாலே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குங்க. இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள் அப்படியே போகிற போக்கில் எல்லாமே சொருகி முடிச்சாச்சு பாருங்கள். இது சொருகி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, இது பார்த்தா இது ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். கேப் மாதிரி கூட இல்லைங்க, ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி கூட இருக்குது. நீங்கள் பூஜா பேஸ்கெட் மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். பட்டை ஹேண்டில் போட்டோம்னா அப்படியே திருப்பி போட்டோம்னா இது வந்து ஒரு கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம் போல் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இதை வந்து இன்னும் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவில் பண்ணையில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நீங்கள் யோசிச்சு பண்ணையில் நல்லா வருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல்லைக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இல்லை மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி.